எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவரிங் த வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கும் நம்ம வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவருடைய வாழ்நாள்ல 55 வயசு வர அவரு வீல் சேர்ல தான் இருந்து வாழ்ந்து வந்தாரு. அவரால் எந்திரிச்சு நடக்கவோ சாப்பிடவோ மத்தவங்க கிட்ட பேசவோ முடியவே முடியாது. அவரு கம்ப்யூட்டர் உதவியோட தான் மத்தவங்க கிட்ட பேசி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் கொண்டு வந்த தியரியும் பிரிடிக்ஷனும் இந்த உலகத்தையே அவர் மேல திரும்பி பார்க்க வச்சது. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இப்போ நம்ம கூட இல்ல. ஆனா அவர் கொண்டு வந்த தியரிஸ் இன்னமும் சயின்ஸ் டெக்னாலஜிக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அவர் சொன்னதுலயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வர்ற 200 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவருடைய 21 வயசுலயே ஒரு வித்தியாசமான நோயால அவதிப்பட்டு வந்தாரு. அவரை பரிசோதிச்ச டாக்டர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இவர் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இறந்து போயிருவாங்கன்னு. ஆனா அவர் இந்த நோய் கூட 55 வருஷம் உயிர் வாழ்ந்து வந்தாரு. இந்த நோயால இவரால ஒழுங்கா சாப்பிடவோ நடக்கவோ பேசவோ முடியாது. ஒரு சின்ன டியூப் மூலமா தான் இவரு சாப்பாடு சாப்பிட்டு வந்தாரு. இன்னொரு டியூப் மூலமா தான் செயற்கையா சுவாசிச்சும் வந்தாரு. இவருடைய வீல் சேர்லயே ஒரு சின்ன கம்ப்யூட்டரை செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக. இவருடைய உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுமே சீல் இழந்து போச்சு. ஆனா இவருக்கு மத்த மனிதர்களை விட இவருக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருந்துச்சு. இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரெயின் பவர் இருந்துச்சு. இதனால மத்த மனிதர்களை விட யோசிக்கவும் செயலாக்குறதுலயும் சிறந்து விளங்கினாரு. ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனுக்கு பிறகு மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தது இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பத்தியும், அவரு கண்டுபிடிச்ச 6 பிரிடிக்ஷன் பத்தியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 6. மனிதன் இனத்துக்கு மிகப்பெரிய அழிவு பூமியில இருந்து இல்ல, மனிதன் கண்டுபிடிக்கிற வேக்சினேஷன்ல இருந்துதான். அதுல அவர் சொன்னது 2017 வைரஸ்ல இருந்து தப்பிக்க ஏகப்பட்ட வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நிறைய வேக்சின் ஜெனடிக் மாடிஃபைடால பண்றது. வைரஸோட டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணி தான் தயார் பண்றாங்க. அதனால இந்த வகை வேக்சின் மனிதனுக்கு எந்த தீங்குமே செய்யறது இல்ல. ஆனா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் என்ன சொல்றான்னா, இந்த வகை டிஎன்ஏ மாடிஃபைடு வேக்சின் ஷார்ட் டேர்முக்கு வேணா யூஸ் ஆகும். ஆனா லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வகை வேக்சின் மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே டெட்லி வைரஸ் டிஎன்ஏ மாடிஃபைடு வேக்சினை சிங்கிள் டோஸா கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் ரோடாக் வேக்சினேஷன். இந்த வேக்சினேஷன் நியூ பார்ன் சைல்டுக்கு கொடுக்கறாங்க. ரோடாக் வைரஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கறாங்க. இந்த வகை வேக்சினேஷனை மனிதர்கிட்டையும் மாடுகிட்டையும் உள்ள டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி தயார் பண்றாங்க. இந்த வகை வேக்சினேஷன் ரோட்டா வைரஸ்ல இருந்து பாதுகாக்க அமையுது. நம்பர் 5. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இந்த யூனிவர்ஸ பத்தி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுல ஒண்ணுதான், இந்த பூமியை தவிர வேற்று கிரகத்துல ஏலியன்ஸ் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு. சயின்டிபிக் ரிசர்ச் படி இந்த உலகம் பிக் பேங் தியரி மூலமா நடந்ததுன்னு. ஆனா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் என்ன சொல்றான்னா, இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பிக் பேங் தியரி மட்டும் நடக்கல, ஏகப்பட்டது நடந்திருக்குன்னு. அதுல அவர் மேலும் சொன்னது என்னன்னா, இந்த பூமிக்கு ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடுவாங்கன்னு. நம்பர் 4. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் 2018, அதாவது அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, இந்த யூனிவர்ஸ் பத்தி ஃபைனல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அதோட நேம் தான் தி ஸ்மூத் எக்ஸிட் ஃப்ரம் எட்டர்னல் இன்ஃப்ளேஷன். அதுல அவர் சொன்னது இந்த பூமி எல்லாமே உருவானது பிக் பேங் தியரி மூலமா தான். ஆனா இது இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு தேவையான சக்தி இல்லாம இந்த யூனிவர்ஸ்ல உள்ள சூரியனும் சந்திரனும் அழிஞ்சே போயிரும்னு, இந்த உலகம் ஃபுல்லா இருட்டால மூழ்கிரும்னு சொல்லியிருந்தாரு. அதனால மனிதனுக்கு தேவையான இன்னொரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. நம்பர் 3. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவர் வாழ்நாள் ஃபுல்லா ரோபோட்டிக் வீல் சேர்ல தான் வாழ்ந்து வந்தாரு. இன்னமும் அட்வான்ஸ் ரோபோட்ஸ் இந்த உலகத்துல கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. மனிதன் நினைச்சு கூட பார்க்காத வேலையை இந்த ரோபோட் ஈஸியா செஞ்சு முடிச்சு வந்துட்டு இருக்கு. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் சொன்னது ஒரு நாள் இந்த வகை அட்வான்ஸ் ரோபோட் பவர்ஃபுல்லா வந்து ஒரு ரோபோட் இன்னொரு ரோபோட்டை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கும்னு.
மனிதர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பவர் ரொம்பவே கம்மி தான். அதுக்கு உதாரணம், மனிதனால ஒரே நேரத்துல ஒரே ஒரு செயலை பத்தி தான் யோசிக்க முடியும், ஒரே ஒரு வேலையை தான் பண்ணவும் முடியும். ஆனா ரோபோட்ஸ் ஒரே நேரத்துல பல வகை வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த வகை அட்வான்ஸ் ரோபோட்டிக்கை தான் நம்ம மிசைல் சிஸ்டம்ல யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து நாட்டில இருந்து ஏதாவது மிசைல் அட்டாக் வந்தா இந்த வகை அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ் தன்னுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய ட்ரோனை அனுப்பி அந்த மிசைலை நடு வானிலையே அந்த மிசைலை தாக்கி அழிச்சிரும். இந்த ப்ராசஸ் எல்லாமே வெறும் மைக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்குது. இதை தான் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் ஒரு நாள் இந்த வகை அட்வான்ஸ் ரோபோட்ஸ் பவர்ஃபுல்லா வந்து மனிதர்களை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடும்னு, ஃபியூச்சர்ல இந்த உலகத்தை ரோபோட்டிக்ஸ் தான் ஆளும்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 2, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், மனிதனால இந்த கோபத்தையும் சண்டையும் அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதை கம்மி பண்றதுக்கான தேவையான வழியும் அவனுக்கு கிடையாது. அதுக்கு ரீசன்ட் உதாரணம் இப்போ போயிட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் சண்டை தான். இதுக்கு மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ். இத வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. வேர்ல்ட் வார் 2 ல அமெரிக்கா ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாய் மேல நியூக்ளியர் பாம்ப் யூஸ் பண்ணாங்க. அதோட சைடு எஃபெக்ட் இன்ன வர அங்க உள்ள மக்கள் ஊனமா தான் பிறக்கிறாங்க. அந்த பாம்ப் வீசப்பட்ட இடத்துல இன்ன வர ஒரு புல் பூண்டு கூட முளைச்சது கிடையாது. ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னது என்னன்னா, மனிதனோட அடக்க முடியாத கோபத்தினால அவங்க அவங்களுக்குள்ளேயே நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் இந்த உலகத்தோட கடைசி நாள்னு. நம்பர் 1, ஸ்டீவன் ஹாக்கிங்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிடிக்ஷன் தான் இந்த குளோபல் வார்மிங். அவர் சொன்னது, மத்த அழிவுல இருந்து இந்த உலகம் தப்பிச்சாலும் இந்த குளோபல் வார்மிங் மூலமா கண்டிப்பா இந்த உலகம் அழிஞ்சே ஆகும்னு. அடுத்த 600 வருஷம் கழிச்சு இந்த பூமி மனிதனால வாழவே முடியாதுன்னு. ஏன்னா வெப்பம் காரணமா இந்த பூமியில உள்ள தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும், கடல்ல உள்ள தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். இதனால மனிதனால வாழ முடியாத இடமா இந்த பூமி மாறிடும் சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம், மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிறதும் தொழிற்சாலைகள்ல யூஸ் பண்ற பொல்யூஷனும் நம்ம மரங்களை வெட்டுறதும் தான் காரணம். ஹாக்கிங் சொன்னது, 600 வருஷம் கழிச்சு இந்த பூமி வீனஸ் பிளானட் மாதிரி வெப்பமா மாறிடும். பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 250 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஆகாயத்துல இருந்து தண்ணிக்கு பதிலா சல்பரிக் ஆக்சைடு தான் மழையா வரும்னும், வெப்ப காத்து கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் 2 வருஷம் தான் உயிர் வாழ்வாருன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் வாழ்ந்ததோ 55 வருஷம். அதே மாதிரி தான் நம்மளும் மரத்தை வளர்த்து இந்த பூமியோட ஆயில வலு சேர்ப்போம். நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க நம்ம வீடியோவை.